முதுகுவலியில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாரவங்கிட்டலாம் கேட்குறது தம் அடிப்பீங்களா அப்படின்ட்டு, அவங்க மீன் ஸ்மோக் பண்ணுவீங்களா, ஸ்மோக் பண்ணுவோம்னு சொல்லியாச்சு, அவங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க உடனே கேட்பாங்க, அது ஸ்மோக்கிங் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நிக்கோட்டின் வந்து நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம தம் அடிக்கும்போது கிடைக்கக்கூடியது அது நிக்கோட்டின்கிற ஒரு கெமிக்கல். அது வந்து சடனாக நமக்கு ஹெட்டேக்கோ அல்லது சின்ன சின்ன பாடி பெயின் எதாவது இருந்துச்சுன்னா அக்யூட் லெவல், அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண தம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து அந்த வலியெல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் ப்ரொலாங்காக யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அதுவே வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட், அது மாதிரி ஒன்று வந்து அது பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் சரிங்களா. அதனால கூட அந்த பேக் பெயின் கூட வரலாம். இங்கே வந்து ரெண்டு மூணு ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் மேஜராக எல்லா ஸ்டடீஸுமே சொல்கிறது என்னென்னா ஸ்மோக்கிங் வந்து பேக் பெயினை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு ஒரு வந்து டைரக்ட் எஃபெக்ட், போனில் வந்து டைரெக்டாகவே அது வந்து போன் மாஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆஸ்டியோபோரோட்டிக் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அதில் டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வரலாம். ஸோ மசில் வந்து சாரி போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, போன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதே மாதிரி என்னென்னா ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா ஸ்மோக்கிங் வந்து ஆர்ட்ரிஸோடைய திக்னஸை அந்த ஆர்ட்ரி வெசல்ஸோட அதை அந்த ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த ரத்த குழாயோடைய வெசல்ஸை வந்து சுருக்கிடும், சுற்றி வந்து அந்த அது படிஞ்ச கொழுப்புகள் வந்து படிஞ்சு படிஞ்சு அதனுடைய இது வந்து லெவல் வந்து நம்ம இதனால இது கம்மியான பிளட்டு தான் போகும் சரிங்களா. அப்படி போகும்போது என்ன பண்ணோம்னா நமக்கு டிஸ்க்குக்கோ அல்லது அது போனுக்கோ போகிற சர்க்குலேஷன் குறையும், அதனால் கூட பேக் பெயின் கூடலாம் சரிங்களா. ஓகே பாய்.